இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜாம் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது நம்ம பிரெட்டு சப்பாத்தி கூட தடவி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நெல்லிக்காய் ஜாம் செய்ய தேவையான பொருள் என்னன்னா, நெல்லிக்காய், வெல்லம், அப்புறமா ஏலக்காய்பொடி, அப்புறமா நெல்லிக்காவை 5 நிமிஷம் வேக வச்சிருக்கோம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்ப நெல்லிக்காய அதுல இருக்க விதைய நீக்கி எடுத்துப்போம். இப்போ விதைய நீக்கி எடுத்துட்டோம். இனி மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நெல்லிக்காய மிக்சியில அடிச்சு கொண்டு வந்துட்டோம். இனி செய்ய ஆரம்பிக்கலாம். இது நெல்லிக்காவை வேக வச்ச தண்ணி, அது நம்ம வேஸ்ட் பண்ணாம அது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துப்போம். வெல்லம் நல்லா கரைஞ்சு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்ப இது கூட நம்ம நெல்லிக்காய் பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இனிப்பும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு வரட்டும். இப்போ நம்மளோட நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்கிறோம். இப்ப நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆறுனவுடனே நீங்க ஒரு கண்ணாடி பாட்டில மாத்தி வச்சுக்கிட்டா உங்களுக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.